Hello viewers, this is Hara tailors. In this video, you can see what you are saying in the comments. I am going to tell you how to make a sleeve with French skill. If you are making a sleeve with a blouse, if you are making a sleeve with a sleeve, you can see how to French skill with a curve in this video. Skip this video. If you like this video, please like, share, subscribe, click the bell button and click the future. Now, if you look at the sleeve, we have two patterns. One is the allow blouse pattern. We will measure the body pattern. Left hand side உங்களுக்கு வாட்டம் வராது right hand side blouse ஓட right hand side இருக்க sleeve அத பாத்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கோங்க இந்த joint இருக்கு பாத்தீங்களா sleeve ஓட joint இது இப்படி பண்ணிட்டு கரெக்ட்டா இந்த இடத்துல இருந்து இப்படி வைக்கணும் இப்போ இது வந்து folding பக்கம் கீழ மடிக்கிறதுக்கு துணி விட்டுர்க்கேன் நம்ம blouse இப்படி வெச்சிரறோம் வெச்சிட்டு Correct இந்த இடத்துல இருக்கு இல்லையா இதில இருந்து 1/2 இன்ச் மேலே ஏனா நம்ம பாடியோட அட்டாச் பண்ணும் பொழுது இந்த 1/2 இன்ச் உள்ள போய்ட்டா உங்களுக்கு オリジナル அளவு மட்டும் நிக்கும் இல்ல நீங்க இதோட எடுத்தீங்கனா இதில இருந்து கம்மியாயடும் அதாவது லெந்த் கம்மியாயடும் அதனால மார்க் பண்ணதுல இருந்து 1/2 இன்ச்க்கு மேலே அதுக்கு அப்புறமா நீங்க உள் பக்கம் பாடியில நீங்க எவ்வளவு வேணாலும் நம்ம விட்டுக்கலாம் அதாவது நார்மலா பாத்தீங்கனா ஒரு 1/2 இன்ச் விட்டாலே போதுமானது ஃபியூச்சர்ல உங்களுக்கு பிரிச்சு விடணும் அப்படி நீங்க நினைச்சீங்கனா இத விட கூட நீங்க எக்ஸ்ட்ராவா விட்டுறலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழ ஸ்லீவ் ரவுண்ட் கரெக்ட்டான மார்க்கிங் இது சுற்றளவு 1/2 இன்ச் விட்டுடுங்க இல்ல எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் விட்டுட்டு அதுக்கு அப்புறம் தேவைப்படும் போது நம்ம பிரிச்சுக்கலாம் ஓகே அதுக்கு அப்புறம் உயரம் உயரம் பாத்தீங்கன்னா பாடியும் ஸ்லீவும் ஜாயின் பண்ற இடம் இது இதல இருந்து ஒரு கால் அளவு மேல அவ்வளவுதான் மார்க் பண்ணிட்டேன் இது எடுத்துற போறேன் இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா 1/2 இன்ச் விட்டுறோம் இல்லையா இது இது ரெண்டும் நம்ம எக்ஸ்ட்ராவா விட்டுர்க்க அந்த 1/2 இன்ச் இது வந்து எதுலயே கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா இத நார்மலாவே நம்ம இப்படி கர்வா இப்படி எடுத்துட்டு வந்துடலாம். இது நல்லா தைக்க தெரிஞ்சவங்க ஈஸியா பண்ணிடுவாங்க. இப்போ நீங்க பிகினர்ஸா இருக்க பட்சத்துல இது எப்படி பண்ணனும் அப்படி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தியும் அதாவது இந்த மார்க்கிங் பண்ணிருக்கோம்லையா இது ரெண்டுத்தியும் இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. இப்படி ஜாயின் பண்ணிட்டு இது அளங்க எவ்வளவு இருக்குன்னு நீங்க இன்சஸ்ல அளக்கறதாக இருந்தாலும் சரி சென்டிமீட்டர்ஸ்ல அளக்கறதாக இருந்தாலும் சரி எவ்வளவு இருக்குன்னு அளந்துட்டு நீங்க இன்சஸ் ஆக இருந்தாலும் சென்டிமீட்டர்ஸ் ஆக இருந்தாலும் இது அளந்துட்டு வரதுல பாதி இப்படி மார்க் பண்ணிடுங்க இப்போ இதுல நம்ம பிரெஞ்ச் ஸ்கேல் வச்சு எப்படி நம்ம கர்வ் போடுறது அப்படிங்கறத பார்க்கணும் எப்பொழுதே இந்த ஷோல்டர்ல இருந்து வரது பாத்தீங்களா இந்த கர்வ் வந்து எம்போஸ்டா வரணும் அப்போ பாருங்க கர்வ் குடுக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இப்படி வைக்க கூடாது இப்படி வச்சீங்கன்னா இட்லி மாதிரி வந்துடும் இப்படி வைக்காதீங்க இப்படி லைட்டா வெச்சிட்டு ஓகேங்களா வந்துருச்சு இப்படி வச்சோம் இல்லையா இது அப்படியே இப்படி திருப்பிடுங்க அடுத்தது கீழே கர்வுக்கு இப்படி திருப்பிடுங்க இப்ப பாருங்க இப்படி இந்த கர்வ் கம்மியா வரும் அவ்வளவுதான் வேற வேலையே கிடையாது இதுல முடிச்சாச்சு இந்த கர்வ் இப்படி வந்துருச்சு இந்த சென்டர்ல இருந்து கர்வ் இப்படி கீழே போகுது ஓகே இது நம்ம ஸ்லீவ் வரைஞ்சிட்டோம் இப்போ இதுல எப்படி நம்ம உள் கை வெட்டுறது இது ஃபோல்டிங் பீஸ் இது உள் கை வெட்டுற பக்கம் வந்து ஃப்ரண்ட் நமக்கு ஓகேவா இந்த சென்டர் இருக்கு பாத்தீங்களா இந்த சென்டர்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே வெச்சிட்டு இது வருது பாத்தீங்களா இந்த இது இப்படி
இது ஃப்ரெஞ்சு ஸ்கேல் வச்சு எப்படி வரையிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்க வச்சுட்டு அப்படியே இதை லைட்டாக அப்படியே திருப்பிக்கணும் ஓகேங்களா. இது உள் கை வரையிறது ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் இது மாதிரி பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஞ்சு ஸ்கேல் யூஸ் பண்ணாமல் நீங்கள் நார்மலாகவே யூஸ் பண்ணிப்பீங்க. இப்படி தான் நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அழுக்கும் பொழுது ஃப்ரெஞ்சு ஸ்கேல் வச்சு இந்த கர்வ் கொடுக்குற விதம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாடியிலேருந்து அளவு எடுத்து அதை எப்படி பேட்டர்ன் போடுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது பாடியிலேருந்து மெஷர் பண்ணி ஸ்லீவ் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுகள் வந்து உயரம், அதாவது கையோட நீளம், கையோட சுற்றளவு, நீங்கள் எந்த இடம் போதும்னு நினைக்கிறீங்களோ அதோட சுற்றளவு எடுத்தால் மட்டும் போதும். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ச்சஸில் 5 inch லென்த் வருது பார்த்தீங்களா, ஸ்லீவ் வந்து இந்த 5 inch வரைக்கும் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆர்மல் அதாவது மார்பு சுற்றளவு கனெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதை நீங்கள் பாதியாக்கிடலாம். ஆனால் இந்த 5 inch மேலே எக்ஸ்ட்ரா ஸ்லீவ் உயரம் வருதுன்னா அதாவது 3/4 இருந்தாலும் சரி ஃபுல் ஸ்லீவாக இருந்தாலும் சரி அதுக்கு எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல கீழே மடிக்கிறதுக்கான இடத்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து 5 inch உயரம் தான் வைக்க போகிறேன். இப்போது இதுலேருந்து நம்ம மார்க் பண்ணுறது 5 inch, அது 5 inch கீழே இல்லை கரெக்டாக 5 inch இருந்தால் மட்டும் அதில் பாதி. இப்போ இந்த 5 inch பாதி வந்து 2.5 இல்லையா, 2.5 மார்க் பண்ணிடுறேன். இது ஸ்ட்ரெயிட் போர்டு ஒன்று போட்டுடலாம். போட்டுட்டு உங்கள் மார்பு சுற்றளவை 4 டிவைட் பண்ணி 1 inch சேர்க்குறீங்களா அதை நீங்கள் மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக 1.5 inch வைக்கிறீங்க இல்லையா அதையும் மார்க் பண்ணிடணும். அதே மாதிரி கீழே கை சுற்றளவு, கை சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதை பாதியாக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். அதிலிருந்து ஒரு 1.5 inch இப்படி மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு இதை இப்படி ஒன்று சேர்த்துருங்க. இது எக்ஸ்ட்ராவாக விடுறது, இது கரெக்டான அளவு. அதே மாதிரி நம்ம கீழே எக்ஸ்ட்ராவாக விடுறோம் பார்த்தீங்களா, இந்த கிளாத்தில் நம்ம எப்படி இது பண்ணணும்னா இப்படி க்ராஸாக விடணும். ஏன் இப்படி க்ராஸாக விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் இப்படி க்ராஸ் வருது இல்லையா, இதை மடித்து தைக்கும்பொழுது க்ராஸாக விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இப்படி கவர் ஆகும் அந்த கை மடிப்பு, இல்லைன்னா இப்படி உள் பக்கமாக போகும். அதனால் இப்படி க்ராஸாக தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஃப்ரெஞ்சு ஸ்கேல் வச்சுட்டு இப்படி பண்ணோன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதில் பாதி மார்க் பண்ணிவிட்டு மேலே அதே மாதிரி அதை அப்படியே திருப்பிடுங்க. பண்ணிட்டு இதை அப்படியே இதோட இணைச்சிடலாம். அதே மாதிரி தான் உள்கை வெட்டுறதும். ஓகே, இப்போ ஸ்லீவ் போட்டுட்டோம். இதுக்கு நான் வந்து கனெக்ட் பண்ணி சொன்னேன் இதில் பாதி எடுக்கணும் அப்படின்ட்டு. சப்போஸ் இது 3/4 ஸ்லீவாக இருந்தால், இந்த உயரம் வந்து 3/4 ஸ்லீவாக இருந்தால் அதாவது 5 inch மேலே இருந்தாலும் சரி அது 3/4 ஃபுல் ஸ்லீவ் இது மாதிரி இருந்துச்சுன்னா இதை எப்படி நம்ம மார்க் பண்ணுறதுனா நீங்கள் ஃபஸ்ட்டு உயரத்தை மார்க் பண்ணிடுங்க. உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு கீழே கை சுற்றளவை மார்க் பண்ணிடுங்க. இப்போ இதுதான் உயரம் அப்படின்னா கீழே கை சுற்றளவு இதை மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கான ஆமூல் அளவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மார்பு சுற்றளவு வருது பார்த்தீங்களா, நீங்கள் இன்ச்சஸ் யூஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி சென்டிமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி உங்கள் மார்பு சுற்றளவை 12 டிவைட் பண்ணுங்கள். இன்ச்சஸாக எடுக்கிறதா இருந்தாலும் 12 டிவைட் பண்ணால் அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். இல்லை நீங்கள் சென்டிமீட்டர்ஸாக இருந்தாலும் அதையும் நீங்கள் 12 இது பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அந்த அளவு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். C/12 + 1/2 inch இங்கேருந்து மார்க் பண்ணிவிட்டு இதை முதல்ல ஒரு ட்ரா பண்ணிவிடுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்கள் மார்பு சுற்றளவை 4 டிவைட் பண்ணி அந்த 1.5 inch இருக்கிறோம் பார்த்தீங்களா, 1 inch மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து 1.5 inch பண்ணிட்டு இந்த ஸ்லீவை இதோட இது ஆஃப் ஸ்லீவ்ன்றதுனால பெருசாக வருது, 3/4 மாதிரி இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வரும். கீழே இப்படி பண்ணிவிட்டு இந்த ரெண்டு இடத்தையும் இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஸ்கேல் வச்சு நீங்கள் இந்த பாதி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு நீங்கள்
இப்படி கொண்டு வரலாம். அப்போ உங்களுக்கு தவறு தெரிய வராது. ஏன்னா இந்த 5 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆமுல் அளவு பாதியாக தான் வரும். அதுக்கு மேலே போக போக 3/4 போக போக என்ன ஆகும்னா உங்களுக்கு மார்பு சுற்றுலாவை 12 டிவைட் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு ஆமுலோட அளவு அதிகமாக கரெக்டாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு ஆமுல் கிட்ட பலூன் மாதிரி எழுந்துடும். அதனால நீங்கள் ஸ்லீவ், அதாவது 3/4 ஃபுல் ஸ்லீவ், இதெல்லாம் வந்து நீங்கள் ஆமுல் அளவு எடுக்கும் பொழுது இந்த மெத்தட்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும், தவறுதலே வராது. இல்லையா, இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் வச்சுட்டு உள்கை அதே மாதிரி நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இப்போ இது பார்த்தீங்கன்னா பாடியிலேருந்து மெஷர் பண்ண ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டு, இது அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்த ஸ்லீவ் மெஷர்மெண்ட். இது மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கர்வ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.